அண்ட் வித் மீ கார்த்திக். இன்னைக்கு நம்ம என்ன ஷோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சினிமா பெட்டி அப்படின்ற ஒரு ஷோ பார்க்க போறோம். அதுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இளைய தளபதி விஜய் நடிச்சிருக்க சர்க்கார் படத்தோட மூவி, அதாவது இந்த படத்தோட கதை ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்ற ஷோவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். இளைய தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி சொன்னாலே வருஷம் வருஷம் அவருடைய பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய பர்த்டே வந்து வேற லெவல்ல இந்த வருஷம் கொண்டாடினாங்க. அப்படி போயிட்டு இருக்க டைம்ல அவருடைய படம் அதாவது சர்க்கார் மூவியோட வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து பயங்கரமா ரிலீஸ் ஆனிச்சு. அது அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் லுக், அது அப்படியே வேற லெவல்ல இருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்க டைமிங்ல சில பல யூடியூப் சேனல்ஸ்ல வந்து இந்த படத்தோட கதை இதுதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட கதை வந்து எதுவுமே ரிலீஸ் ஆகல அப்படின்றதான் இப்போ வரைக்குமே உண்மையான விஷயங்கள். அது மட்டும் இல்லாம சர்க்கார் படத்தோட மூவி வந்து 50% நம்ம தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து அமெரிக்கால மீதி வந்து எடுத்துட்டு இருக்காங்களாம். இன்னும் சொல்ல போனா அப்படின்னா, இந்த படத்துல வந்து நம்ம இளைய தளபதி விஜய் வந்து பாட்டு பாடி அதே பாட்டுக்கு டான்ஸ் வேற ஆடி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. நம்ம தளபதிக்காக பயங்கரமா ஒரு பிஜிஎம் வந்து ரெடி பண்ணிருக்காராம். அந்த பிஜிஎம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா ரசிகர்கள் எல்லாருமே வேற லெவல் ஆயிருவாங்க. இந்த படத்துல ஏதாவது டயலாக் இருக்காப்பா அப்படின்னு நீங்க கிட்ட கேட்கலாம். கண்டிப்பா இந்த படத்துல ஒரு டயலாக் இருக்கு. அதாவது நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முன்னாடி எல்லாம் ஒரு தொகுதி தான் நிக்கலாம் நினைச்சேன், ஆனா இப்போ 234 தொகுதி நிக்கணும் போல் இருக்கு அப்படின்ற ஒரு டயலாக் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து ஒரு வில்லனா வந்து நம்ம ராதாரவி நடிச்சிருப்பாரோ அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் எல்லாத்துக்குமே இருந்தது. ஆனா ஒரு இதுல வில்லனா இல்ல இந்த படத்துல சிஎம்மா நடிச்சிருக்காரா அப்படின்றது படம் பார்க்கும்போது தான் தெரியும். இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல வந்து வரலட்சுமி நடிச்சிருக்காங்களா. இந்த வரலட்சுமி வந்து இந்த படத்துல வந்து இந்த சிஎம்க்கு மகளா நடிச்சிருப்பாங்களோ அப்படிப்பட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பல க்வெஸ்சன்ஸ் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் இந்த படம் தீபாவளி வரப்போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபைனலா நம்ம என்ன சொல்லணும் ஆசைப்பட்டா, இந்த படத்துடைய கதை தான் என்னப்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்கன்னா, இந்த படத்துடைய டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு சோசியல் அவேர்னஸ் படம் தான், இது வந்து வேற எந்த சம்பந்தப்பட்ட படமும் கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணணும், அதாவது மற்ற யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுவோம், ஒருவேளை இதுதான் கதையா இருக்குமோ, ஒருவேளை அந்த கதையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு கதையை ரெடி பண்ணி அவருக்கு மேல ஒரு கதை எழுதி அந்த மக்களை நம்ப வச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசையில நம்ம ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.